ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். என் பேர் ஜோமுதன். நீங்கள் பார்த்துட்டு ஸ்டே ஹங்கரி ஸ்டே ஃபுலிஷ். அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஃபோன் தேடுறப்போ ரீஃபபிஷ்டு ஃபோன் சொல்லி சில ஃபோன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரீஃபபிஷ்டு ஃபோன்ஸுங்கிறது என்ன, அது எங்கேருந்து வருது, அதை நீங்கள் வாங்கலாமா வேணாமா, அதை வாங்காதால வர ப்ராப்ளம் என்ன, நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வி கேன் ஸ்டார்ட் த வீடியோ நவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ரீஃபபிஷ்டு ஃபோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரீஃபபிஷ்டு ஃபோனுங்கிறது நம்ம இப்போ ஒரு ஃபோன் ஆர்டர் போட்டு அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வாங்குகிறோம். அந்த ஃபோன் வாங்கின அப்புறம் அது உங்களுக்கு பிடிக்கலை, இல்லை சின்ன ப்ராப்ளம் ஸ்பீக்கருக்கால இல்லை சார்ஜர் போட்டிருக்கால அந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். நம்மளுக்கு புது ஃபோனோ இல்லை பைசாவோ கிடச்சிரும், ஓவர். பட் அந்த ஃபோன் என்னாச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி நீங்கள் பிடிக்கல இல்லை சின்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு திருப்பி அனுப்புகிற ஃபோனை சின்னதாக மைனர் ப்ராப்ளம் இருக்கும், அந்த மாதிரி மைனர் ப்ராப்ளம் இருக்கிறத சால்வ் பண்ணிவிட்டு அதை ரீஃபபிஷ்டு ஃபோன் சொல்லி செலர் விற்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, சில ஆஃப்லைன் ஷோரூம்ஸ் நீங்கள் போகிறப்போ அங்கே டெமோக்கு ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோன்ஸ்லாம் மாதக்கணக்காக அப்படியே தான் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அந்த ஃபோன்லாம் திரும்ப கம்பெனிக்கே அமைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி வர ஃபோன் எந்த ஃபோன்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கோ அதையும் ரீஃபபிஷ்டுன்னு சொல்லி விற்பாங்க. ஸோ இது ரெண்டாவது ரகம். மூணாவது ரகம், நீங்கள் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புது ஃபோன் வாங்குறப்போ உங்களை பழைய ஃபோனை கொடுப்பீங்க. அந்த மாதிரி கொடுக்குற ஃபோன் நல்ல கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதையும் ரீஃபபிஷ்டுன்னு சொல்லி விற்கிறாங்க. அப்படி விற்கக்கூடாது, ஆக்சுவலி அதை செகண்ட் ஹேண்டில் தான் விற்கணும், அதையும் ரீஃபபிஷ்டுன்னு சொல்லி விற்கிறாங்க உங்கள் ஃபோன் நல்லா இருக்க பட்சத்தில். இதுதான் ரீஃபபிஷ்டு ஃபோன் அப்படிங்கிறது. இப்போ ரீஃபபிஷ்டு ஃபோன் வாங்குறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணணும் சொல்லி பார்க்கலாம். ரீஃபபிஷ்டு ஃபோன் வாங்குறப்போ அதை இதுக்கு முன்னாடி யார் யூஸ் பண்ணாங்கன்னே உங்களுக்கு தெரியாது, அது என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்கள் ஃபோனை எப்படி செல் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், அதோட ஐகார்டு மேலே கொடுக்குறத செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செகண்ட்ஸ் கொடுக்குற ஃபோனையும் அவங்க ரீஃபபிஷ் பண்ணி விற்கிறாங்க. ஸோ ஃபோனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தான் கொடுப்பீங்க, சில பேர் நல்ல ஃபோனை கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க ஃபோனாக நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுக்கு வர ஃபோன் ப்ராப்ளம் இல்லாமல் வரும்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அந்த கேஸில் ஃபோன் மேக்ஸிமம் டிஃபெக்டோட தான் இருந்திருக்கும், டிஃபெக்ட் இருந்ததை சரி பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி அதில் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. நம்ம நீங்கள் ரீஃபபிஷ்டு ஃபோன் வாங்குறப்போ அதில் கண்டிஷன் போட்டிருப்பாங்க, இது என்ன ஃபோன் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு, லைக் நியூ, சூப்பர் கண்டிஷன், குட். அமேசானோட இல்லை ஃப்ளிப்கார்ட்டோட டூ குட் டாட் காம்லாம் போனீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். லைக் நியூ அப்படிங்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கி பிரித்து உடனே கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ எந்த கிராச்சும் இருக்காது, ஃபோன் பார்க்க புதுசு மாதிரி இருக்கும். சூப்பர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மைனர் கிராச்சஸ் இருக்கலாம், அண்ட் குட். இந்த மாதிரி அதோட கண்டிஷன் வந்து குறைஞ்சிட்டே போகும், கண்டிஷனை பொறுத்து ரேட் இருக்கும். ஸோ ஃபோனோட கண்டிஷன்ஸ் இருக்கும், சூப்பர், லைக் நியூ, குட்னு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் எந்த கண்டிஷனில் இருக்குது ஃபோன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வாங்கணும் ஃபோன் வாங்கிறதுக்கு முன்னாடி. செகண்ட், அந்த ஃபோனை விற்கிற டீலர் யார், அதாவது அந்த ஃபோனை விற்கிற செல்லர் யார் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட் பார்க்கணும். அவங்க சில டேமேஜ்டு ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி விற்றுருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டீலரையும் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி ஃபோனோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் நல்லா படிக்கணும், எந்த கண்டிஷனில் அந்த ஃபோன் வந்துச்சு, ஃபோனோட ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனையும் கண்டிப்பாக படித்து பாருங்கள். அந்த ஃபோனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த ஃபோனை ரீஃபபிஷ் ஃபோனை வாங்கிட்டீங்க, அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிய பட்சத்தில் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்க முடியுமான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம், அந்த ஃபோனுக்கு எவ்வளோ நாள் வாரண்டி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். சில டீலர் 1 இயர் கொடுப்பாங்க, சில டீலர் 1 மந்த் தான் கொடுப்பாங்க அந்த ஃபோனுக்கு. இந்த மாதிரி 1 மந்த்துக்கு மேலே அந்த ஃபோனுக்கு என்ன ஆகணும் நீங்கள் தான் பொறுப்பு. அதனால் அந்த ஃபோனுக்கு எவ்வளோ வாரண்டி இருக்கும்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரி ரீஃபபிஷ்டு ஐட்டம் வரப்போ என்ன பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் டவுட் இருக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்குது iPhone 7 Plus. இந்த ஃபோன் நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா 35 கிட்ட வரும். பட் இதோட ரீஃபபிஷ்டு செல் ரேட் வந்து 22 வந்துச்சு. சில மைனர் கிராச்சஸ் இருக்குது, பட் நம்ம கவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி உள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஃபோன் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஃபோனை செக் பண்ணி வாங்கினீங்கன்னா ரீஃபபிஷ்டு ஃபோனுங்கிறது ஒர்த்து. இந்த மாதிரி ரீஃபபிஷ்டு ஐட்டம் வரப்போ நீங்கள் என்னெல்லாம் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் பிராண்ட்ஸ், சாம்சங் பிராண்ட்ஸ், டெல் லேப்டாப்பில் டெல், இது இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இதோட ரீஃபபிஷ்டு ஐட்டம் எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் வருது. மற்ற ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்குறது கொஞ்சம் டவுட் தான், நீங்கள் செக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில ஐட்டம் நீங்கள் ரீஃபபிஷ்டில் வாங்கவே கூடாதுன்னு இருக்குது. அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா SSD, ஹார்ட் டிஸ்க், கம்ப்யூட்டர் மானிட்டர், ஹெட்செட், பவர் பேங்க், இந்த மாதிரி சில விஷயம்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐட்டத்துக்கெலாம் பேசிக்காகவே லைஃப் ரொம்ப கம்மி. இதை நீங்கள் வாங்கினப்புறம் அது உங்ககிட்ட கண்டிப்பாக சீக்கிரமே போயிடும். ஸோ அதை வாங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரீஃபபிஷ்டு ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கண்டிஷனில் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோன் ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்குது, அதாவது ப்ரீமியம் ஃபோன், ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இருக்குது, அதனால் வாங்க முடியல, அதை நான் கம்மி ரேட்டுக்கு வாங்கணுங்கிற பட்சத்தில் 40,000 ஃபோனை நீங்கள் 20,000-22,000 அந்த ரேஞ்சில் வாங்கலாம். ஆனால் ரொம்ப ஹை காஸ்ட் போட்டு அந்த ஃபோனை வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரீஃபபிஷ்டு ஃபோன் வாங்குறப்போ அந்த ரீஃபபிஷ்டு ஃபோனோட ரேட்டையும் அதோட ஒரிஜினல் ஃபோன் ரேட்டையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ ஒரு ஃபோனோட விலையே 10,000 தான், அதை நீங்கள் 8,000 போட்டு வாங்கினீங்கன்னா தப்பு.
ஃபோனோட ஒரிஜினல் ரேட்டே கம்மியாக இருக்கப்போ நீங்கள் ரீஃபர்பிஷ்டில் வாங்குறது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த புது ஃபோன் வாங்கினா உங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகும், ஃபோன் நல்ல கண்டிஷனில் இருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு செக்யூரபிளாக இருக்கும். ரீஃபர்பிஷ்டு வாங்குறப்போ நீங்கள் செக் பண்ணி ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு அது எவ்வளோ நாள் வாரண்டி இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் அந்த ஃபோன் என்ன பண்ணமோ பண்ணிக்கலாம். அந்த ஃபோனுக்கு வாரண்டி முடிஞ்சுன்னா அந்த ஃபோன் என்ன ரிப்பேர் ஆனாலும் நீங்கள் தான் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ரீஃபர்பிஷ்டு ஃபோன் நல்ல ஃபோன் கிடச்சிருது, பட் சில பேருக்கு செக் பண்ணாமல் வாங்கி அந்த ஃபோன் சில ப்ராப்ளத்தோடு தான் எண்ட் ஆகுது. ஃபைனலாக இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு கம்மி ரேட்டில் நல்ல ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறப்போ இதை வாங்க, பட் வாங்கிறதுக்கு முன்னாடி நான் சில சொன்ன விஷயத்தெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்படி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் ஓகே வாங்கிச்சுன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரீஃபர்பிஷ்டு ஃபோன் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்களா, அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா என்ன பிராண்ட் வாங்கினீங்க, எவ்வளோ நாள் உங்களுக்கு லைஃப் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரீஃபர்பிஷ்டு ஃபோன் வாங்குற பிளான் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே. ஸ்டே ஹங்க்ரி, ஸ்டே ஃபூலிஷ். தேங்க் யூ ஆல் வெரி மச்.